இல்லை லென்த்து ஒரு பெரிய இதுவாகவே தெரியலைங்க. நீங்கள் சில இதுவில் இருந்து லாஜிக் பார்க்க முடியாது. ரொம்ப லாஜிக் பார்த்தோம்னா அதாகிடும். கொடுத்த அந்த ஒரு சென்டிமெண்ட்டு ஆக்ஷனு அதை தாண்டி என்ன ஆடியன்ஸ் தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். சாங் ஓகே, ஒரு தெலுங்கு ஃப்ளேவரோடு இருந்தாலும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் முன்னாடி நமக்கே தோணும் வந்து இப்போ கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரியான அந்த ஃபீல் எதுவுமே கொண்டு வரல. படம் போகிறதே தெரியல வந்து. ஓகே, பல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணா. மற்றபடி படத்தில் அங்கே எங்கே வர எலமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு சரியாக நிறைய இடத்துல கிரிஞ்சாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஒவ்வொரு ஹைப் ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு வாட்டி பார்க்கலாம், வாட்சபிள் தான், அவ்வளோதான். மற்றபடி ஹைப்புக்கு ஏற்ற மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது தான். 4 to 14 years kids-க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் ஃபார் ட்ரெடிஷ்னல் லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி. விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டிநகர் சென்னை. ஓகே ப்ரோ, 3.5 மணி நேரம் ஜாலியாக தான் போச்சு. எங்கேயும் லேகு அந்த மாதிரி எதுவும் பெருசாக தெரியல. அப்புறம் ஃபைட் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. பார்த்து ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபஸ்ட் பாட்டோட ஃபஸ்ட் பாடலும் சொல்ல முடியாது, ஆக்ஷன்லாம் இப்போ காமிச்சு. படம் வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமே முடிஞ்சிடுச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு 1 hour தான், 1 hour கூட இல்லை, ஒரு 30-40 minutes படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆடிய பேடப்பா தான் இருந்தது. படம் முடிக்கணுமே முடிச்ச மாதிரி இருக்கு. மற்றபடி அந்த அது வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் சுத்தமாக புரியல. அவனை ஃபஸ்ட்டு எதுக்கு சுட்டாங்கன்னு தெரில. கையை கட்டினு காலை கட்டினு வாயிலே சாவடிக்கிறாப்புல என்ன கதைன்னு தெரில. 200 வேஸ்ட் தெரில. இல்லை, அந்த பாட்டு ஒன்று தான் சொல்கிறேன், அந்த லாஸ்ட் கண்டென்ட் தான் வந்து ஒரு திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் படம் சூப்பர். ஒன்றுமே இல்லை சார், கதையே இல்லை. முன்னாலே 1000 crore கலெக்ஷன் இருக்காங்க. அந்த அளவுக்கு மற்ற மக்களை வந்து ரொம்ப முட்டாளாக்குறாங்க. சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் படோட பார்ட் 2 சூப்பரா இருக்கு. லாக் எதுமே இல்ல. லாக்ல அது இல்ல. 3 ஹவர்ஸ் ஸ்மூத்தாவே போயிருது. ஆஸ்மிகாவுக்கு இந்த படத்துல நிறைய ஸ்கோப் இருக்கா இல்ல சும்மா தான் யூஸ் பண்ணிருக்காங்க? சும்மா அவங்க அப்பப்ப வரதுதான். மத்தபடி ஆஹா, அவங்க சும்மா என்ன அல்லு அர்ஜுன் வைஃபா வந்திருக்காங்க அவ்வளவுதான். நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருப்பீங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல எதுமே இல்ல ப்ரோ. படம் பாக்குறேன்னா எக்ஸ்பெக்டேஷன் செக்காம தான் ப்ரோ பாக்கணும். அது எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து உங்க மேலதான் தப்பு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்டோரி வைஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட நல்லா இருக்கா? ஆ, நல்லா தான் இருக்கு. ஸ்டோரி வைஸ் சூப்பர்மா இருக்கு. தேர்ட் பார்ட் தான் போர் அடிக்கல. செம்மையா ஸ்டோரி வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு சீன்ல ரொம்ப சீரியஸான சீனு, பட் அதை வந்து ரொம்ப காமெடியா காமிக்கலா சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது எனக்கு வித்தியாசமா இருந்தது அதை பார்க்கும் போது. மற்றபடி படம் ஓவராலா பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரம், ஏன்னா 3 மணி நேரத்துக்கு மேல போனாவே நமக்கு ஆன மைண்ட் செட் என்னன்னா எப்படி மொகையை போட்டுருவாங்க. ஏன்னா 3 மணி நேரம் வந்த படம் எல்லாமே இது வரைக்கும் எதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு போனதில்லை. இந்தியன் 2 ஆகட்டும், சலார் ஆகட்டும், 3 மணி நேரம் வந்தாவே பயமாக இருக்கு இப்போலாம். பட் இது 3.5 மணி நேரம் படம் எப்படி உட்கார போகிறோம்னே தெரியாமல் இருந்தது. எங்கேயுமே போர் அடிக்காமல் போச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. பட் ஆனால் இவ்வளோ 3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. படத்தில் சொல்றதா, படத்தில் வந்து ஃபேமிலியோட கண்டென்ட்டும் இருக்கு, ஃப்ரெண்டோட கண்டென்ட் இருக்குது, ஒய்ஃபு அந்த அதை ஒரு பெரிய பாயிண்ட்டு. அதை வந்து சிஎம்மாக இருக்கிறவரும் சொல்லுவார், அதை ஒய்ஃப் பேசை கேட்டிருந்தா நல்லா இருந்துக்கலாம் அப்படின்னு. அது ஒரு நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை, லேக்கில் இல்லை. அது ஒரு இடத்துல லேக் காட்டினாங்க, அது ரீசனிங் கரெக்டாக காட்டி
அதை மேனேஜ் பண்ணிட்டாரு சுகுமார் டைரக்டர் சுகுமார் மேனேஜ் பண்ணிட்டாரு அது சூப்பர் ப்ரோ ஆனால் அவர் அது ஒரு இதுவாக இருந்தது பரவாயில்ல ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க அவரை வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் எப்படி மேலே காட்டியிருந்தாங்களோ அவர் கீழே இறக்கிட்டே வந்துட்டாங்க ஆமா செகண்ட் பார்ட்ல ஃபுல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல சாங் இருக்கு அதே மாதிரி இதுலயே இருக்கு எப்படி வந்துச்சு சம்பந்த அளவுக்கு இல்ல bro சாங் தான் bro படம் சம்பந்த அளவுக்கு இல்ல bro அஞ்சு சாங் bro மொத்தமா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சாங் இருக்கு ஐட்டம் சாங் அந்த சாங் எப்படி இருக்கு ஃபயர் bro ஃபயர் சம்பந்த அளவுக்கு இல்ல bro ஃபர்ஸ்ட் பார்ட்ல சம்பந்த டான்ஸ் ஆடிருப்பாங்க இந்த படத்துல ஸ்டீல் இல்ல ஆடிருக்கா வொர்க் அவுட் ஆயிருக்கா ஆ வொர்க் அவுட் ஆகல அது அது ஒரு 2 நிமிஷம் தான் வந்து அந்த சம்பந்த அளவுக்குலாம் பாட்டு நல்லா சமந்தா சாங்க விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் வந்து அதை தாண்டி ஒரு மூணு பாட்டில் பார்த்த ஒரு மரவற்ற ஒரு சாதாரண தொழிலாளி இந்த வந்து பாட்டில் வந்து ஒரு சிண்டிகேட் தலைவர் ஆகிறான் எப்படி ஆகிறான் அதுக்கு அடுத்த பாட்டில் என்ன ஆகிறான்ட்டு முதல்ல ஒரு லீடு கொடுத்துறாங்க பார்த்துருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்டாக பண்ண மாதிரி இருக்கு ஒரு படத்தை வந்து ஆஹா ஓஹோன் முதல்ல சொல்லிடக்கூடாது சொல்லும் பொழுது ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கறாங்க பப்ளிக் படம் பார்க்கும் பொழுது அந்த படத்தை இப்ப உஷ்வா டூக்கு வந்து தெலுங்குல பயங்கர பில்டப் கொடுத்தாங்க ஆனா இங்க வந்து பார்க்கும்போது ஓகே ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க 3 மணி நேரம் 20 நிமிஷம் ஆடியன்ஸ் யாரும் எழுந்து போகலன்னு ஒரு பெரிய பிளஸ் வந்து கடை சம்பந்தமா இதுல வந்து ஒரு போட்டோகிராஃப் எடுக்க மாட்டேன்னு சிஎம் சொல்றது அப்படின்றது இருக்கு நிறைய ஸ்டார்ஸ் அதை வந்து பண்றாங்க அது நீங்க எப்படி பாக்கறீங்க இல்ல இல்ல அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு கடத்தல்காரன் கிட்ட வந்து நான் போட்டோ எடுக்க மாட்டேன்ற பொழுது அந்த கடத்தல்காரன் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றான் ஒரு சிஎம் ஏ மாத்திர அளவுக்கு கொண்டு வரான் ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து இதில் நாம் ரொம்ப லாஜிக் பார்த்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அது தாண்டி ஆடியன்ஸ் கொண்டு போகிறது நல்ல விதமாக இருக்கு ஸ்டார்ஸ் சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறப்ப தள்ளி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து ஓகே அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து வேற யாரும் ஃபேன்ஸ் தான் வராங்களா வேற யாராவது வராங்களா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அதை தாண்டி வந்து இந்த கதையை வேற வந்து இந்த ஃபேன்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதுலேயும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது நல்லா இருக்குது ஏங்க வந்து இல்லை ஒரு 12,000 ஸ்க்ரீன்ஸில் பண்ணியிருக்காங்க வந்து இவங்களும் வந்து பில்டப்பை தாண்டி இவங்க இருக்கிற விஷயத்த முதல்ல சொல்லியிருந்தாங்க வந்து அங்கே ஆந்திராவிலையும் ஒரு பேன் இண்டியா பாட்னாவெல்லாம் போய் இது ப்ரொமோஷன் பண்ணாங்க அந்த ப்ரொமோஷன் கரெக்டான ஒரு ஒர்க்குன்னு தான் நமக்கு தோணுது படம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஃபார் ட்ரெடிஷ்னல் லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர் சென்னை